கணனி சார்ந்திருக்கக்கூடிய துறையிலே நீங்கள் கல்வி கற்று தமிழ் மரபு அறக்கட்டளை என்றெல்லாம் இந்த பயணம் அப்படி ஆரம்பித்தது. இது வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, தாய் வழி தொடர்புகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஆக நான் படித்த இந்த தொழில்நுட்ப கல்விங்கிறத இந்த தமிழின் தேவை, தமிழை பாதுகாக்க வேண்டும் என்ற தேவையோடு இணைக்கிற பொழுது அது ரெண்டும் ஒன்றாகத்தான் பயணிக்கிறது. கட்டுக்கரை அந்த பகுதி வந்து என்ன பேராசிரியர் புஷ்பரத்னம் அந்த பகுதியில் அகழாய்வு செய்து பல அதாவது கிமு காலத்துக்கு பொது ஆண்டுக்கு முற்பட்ட காலத்தில் உள்ள பல சின்னங்கள் எல்லாம் கொண்டு வந்திருந்தார். ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தவரை அதனுடைய தேவை என்பது மிக அதிகமாக உணரப்படுகிறது. இலங்கை முழுவதும் நடத்தப்பட வேண்டிய பல அகழாய்வுகளின் வழியாக நமக்கு பல விஷயங்கள் நிச்சயமாக தொடர்ந்து கிடைத்துக்கொண்டே இருக்கும். அது தமிழின் தொன்மையை பற்றி நமக்கு விவரிப்பதாகவும் இருக்கும். இந்த மகாவம்சம் சூலவம்சத்தை பொறுத்த வரைக்கும் இவற்றிலே புனைவுகள் மிகைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு கருத்தும் இருக்கக்கூடிய வரலாற்றையும் நாங்கள் தேடுவோம். ஆமா, அதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சவால். கலைப்பொருட்கள் கலை விஷயங்களும் அதிகமாக பேசுகின்ற அளவுக்கு வரலாற்று விஷயங்களை ரசித்து பேசுவது குறைவாக இருக்கின்றது. என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஐரோப்பியர்கள் அதையெல்லாம் செலுத்தி விட்டார்கள் அப்படின்னு ஒரு சாதாரணமாக நம்ம சொல்லிட்டு பாட்டுக்கு போய்விடும். அவர்களுடைய டைரி அதை ஓலையில் எழுதியிருக்கிறாங்க. இன்றைக்கு ஆவணி 17 நாள், இன்றைக்கு நாங்கள் யாரை பார்த்தோம், அதை ஒரு ஒவ்வொரு ஆவணங்களையும் நாம் பார்ப்பது என்றால் சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் ஒலைச்சுவடிகளை பார்த்தீங்கன்னா, அது சூடான இந்த தட்பவெப்ப சூழ்நிலையில் ஒவ்வொன்றும் இதை தொடும்பொழுது அதில் பாக்டீரியா நிறையா இருக்கும். நமது சமுதாயம் இப்போ தமிழ் சூழலை பார்க்கும்போது அருங்காட்சியகங்கள் அப்படிங்கிற ஒன்றை அது இருப்பதாகவே நாம் உணர்வதே இல்லை. வணக்கம் உறவுகளே, இன்னும் ஒரு அகலங்க சிறப்பு நிகழ்ச்சியினோட அணிந்திருக்கிறோம். இது சமகாலத்தினுடைய பரப்புகளை தேடுகிற நிகழ்ச்சி என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இப்படி இருக்க இன்றைக்கு நாங்கள் மரபுரிமை அடையாள சின்னங்களினுடைய பக்கம் சென்று வரப்போகிறோம். அதை என்ன கலையகத்தில் இருந்து கொண்டு எப்படி மரபுரிமை அடையாள சின்னங்களை தேடுவது என்கிற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே எழலாம். ஆனால் பொதுவாக இந்த மரபுரிமை சின்னங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும், இந்த மரபுரிமை அடையாள சின்னங்களை நாங்கள் தொட்டு உணரக்கூடிய மரபுரிமை அடையாள சின்னங்கள், தொட்டு உணர முடியாத மரபுரிமை அடையாள சின்னங்கள் என்றெல்லாம் பல்வேறு வகையாக வகைப்படுத்தி பார்ப்பது வழமை. இப்படி இருக்கிற போது இந்த மரபுரிமை அடையாள சின்னங்களை நாங்கள் சமகாலத்திலே பேண வேண்டிய அதே நேரத்தில் அவற்றினுடைய ஆவணப்படுத்தல்களை மேற்கொள்ள வேண்டியதும் காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது. ஏனென்றால் காலம் கடந்தும் எதிர்கால சந்ததிக்கு எங்களுடைய கதைகளை நாங்கள் எடுத்துச் செல்ல வேண்டுமாக இருந்தால் அது யாராக இருந்தாலும் அந்த இனக்குழு சார்ந்திருக்கக்கூடிய மரபுரிமை அடையாள சின்னங்களை பேணுவது என்பது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது. இப்படி இருக்க இவை சார்ந்திருக்கக்கூடிய செயற்பாடுகளிலே ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய முனைவர் சுபாசினி அவர்களோடு தான் இன்றைக்கு நாங்கள் உரையாடப் போகிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம். 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 எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கிறேன். யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஆமாம். அதுவும் இந்த தாய் நிலத்திலே உங்களோடு உரையாடுவதிலே மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களை நேரில் சந்தித்து பார்த்து உரையாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. யாழ்ப்பாணத்துக்கு வந்து நீங்கள் எத்தனை அவதாரம் வந்திருக்கிறீங்க? இது என்னுடைய 4வது வருகை. நான் ஒரு 2017 பிறகு 18 19 மூன்று ஆண்டுகள் நான் வந்திருக்கிறேன். அதற்கு முதல் நான் வந்து 1997 நான் வந்து கொழும்புக்கு மட்டும் வந்திருக்கிறேன். ஆனால் இது பொழுது எனது 4வது முறையாக நான் யாழ்ப்பாணத்துக்கு வருகின்றேன். 4வது தரம் வந்திருக்கிறீங்க, எப்படி இருக்கு இந்த பயண அனுபவங்கள்? நான் உங்களுடைய முகநூலில் பார்த்துருந்தேன், யாழ்ப்பாணம் மட்டுமல்ல கிளிநொச்சி, பூனகரி பிரதேசம் என்று சொல்லி பல இடங்களுக்கு போயிருக்கிறீங்க. எப்படி இருக்குது இந்த உணர்வு, எப்படி இருக்குது பயணங்கள்? ஆமாம், எனக்கு ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் நான் வந்து ஒரே இடத்துல இருக்கிறது இல்லை. ஏன்னா எனக்கு குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே கிடைக்கிறதுனால அந்த ஒரு நாளிலேயே நான் பல இடங்களுக்கு சென்று பல விஷயங்களை எவ்வளவு ஆவணப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஆவணப்படுத்துவது, அல்லது நானே எனது அப்சர்வேஷன் என்னோட பார்வைக்காக அப்படின்னு சொல்லிட்டு நானே பல இடங்களுக்கு செல்வதுண்டு. அப்படி தான் பல இடங்களுக்கு இதுவரைக்கும் செல்லாத இடங்களுக்கும் போகணும் அப்படிங்கிற முயற்சி தான் செய்து கொண்டே இருக்கின்றேன். இந்த முறை வந்தபோது யாழ்ப்பாணத்தில், பிறகு வந்து இப்போ பலாலிக்கு வந்தேன். முதல்ல பலாலிங்கிறது எனக்கு முதல் முறையாக, இதுதான் முதல் முறையாக சென்னையிலேருந்து நேராக பலாலிக்கு வருவதற்கு விமான சேவை இருக்கின்றது. ஆக பலாலிக்கு வந்துவிட்டு இப்போ பிறகு நேற்றுக்கு கிளிநொச்சியில் ஒரு நிகழ்ச்சி இருந்தது, இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே ஒரு நிகழ்ச்சி, நாளைக்கு பிறகு நல்லூர் சென்றிருந்தோம், அந்த நல்லூர் கோயிலுக்கெல்லாம் போயிருந்தோம், பிறகு நாளைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், மேலும் பல பள்ளிகள் அப்படின்னு, அதுக்கு பிறகு எங்களுக்கு நெடுந்தீவு, நயினாத்தீவு அதுக்கெல்லாம் போவதற்கும் திட்டம் இருக்கிறது. திட்டம் இருக்கிறது. இந்த யாழ்ப்பாண பயணத்திலே நான் நினைக்கிறேன் நீங்கள் 4வது தரம் என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இப்படி இருக்க இதுவரைக்கும் பயணப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடங்களுக்குள்ளே உங்களுடைய மனதை நெருடி இருக்கக்கூடிய அல்லது நினைவுகளாக சேகரமாக்கி கொண்டு இந்த விடயங்களை நான் வச்சிருக்கலாம், இப்படி நான் ஞாபகப்படுத்துவேன், இப்படி இருக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்கிறதா, இடங்கள் இருக்கு? நிச்சயமாக. எனக்கு வந்து மன்னாரில் இந்த அகழாய்வு செய்யப்பட்ட இடம் வந்து மனதிற்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கட்டுக்கரை அந்த பகுதி வந்து என்ன பேராசிரியர் புஷ்பரத்னம் அந்த பகுதியில் அகழாய்வு செய்து பல அதாவது கிமு காலத்துக்கு
பொது ஆண்டுக்கு முற்பட்ட காலத்தில் உள்ள பல சின்னங்கள் எல்லாம் கொண்டு வந்திருந்தார். அதை தொடர்பான அறிக்கைகள் அவற்றையெல்லாம் தமிழ் மரபார்க்கட்டில் வெளியிட்டிருந்தோம், அவர் அளித்த போது வெளியிட்டிருந்தோம். அந்த வகையில் கட்டுக்கரைக்கு நேராக செல்ல வாய்ப்பு கிடைத்த போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது, அது அது மனதில் நிறைந்திருக்கின்றது. அடுத்ததாக எனக்கு மிக பிடித்த ஒரு இடம்னா நெடுந்தீவு. நெடுந்தீவிற்கு ஏன் எனக்கு பிடித்தது என்றால் அங்கு தனிநாயகம் அடிகள் பிறந்த ஒரு இடம். எனது வாழ்க்கையில் வந்து எனக்கான ஒரு வழிகாட்டிகள் அப்படின்னு நினைக்கும் போது மூன்று பேர் இருப்பாங்க, அதில் அவர் ஒருவர். எனக்கு வாழ்க்கையின் வழிகாட்டி நான் நினைப்பது அவருடைய செயல்பாடுகள் தான். எனக்கு இப்போ ஐரோப்பிய தமிழியல் அப்படிங்கிற துறையை வந்து மேலும் மேலும் விரிவாக்குவதற்கு எனக்கு மிகுந்த ஒரு ஊக்கத்தை கொடுக்கின்ற அல்லது ஒரு வழிகாட்டியாக இருப்பதால் அவர் பிறந்த ஊரான டெல்ஃப்ட் தீவு அதுக்கு சென்று பார்க்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் இருந்தது. அந்த வகையில் 2019 நாங்கள் சென்றிருந்தோம். அதை என்னால் மறக்க முடியாது. அந்த முழு தீவுமே பார்த்து விட்டோம். பல இடங்களில் அங்கே இருக்கின்ற வரலாற்று சின்னங்களை எல்லாம் பார்த்து ஆவணப்படுத்தி அதை செய்தது எனக்கு மறக்கவே முடியாது. நிச்சயமாக நெடுந்தீவு என்பது எங்களுக்கும் அது ஒரு அழகான தீவு தான். ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய வரலாற்று சின்னங்கள், அது மட்டுமின்றி அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த வாழ்வியல் முறைகள், அவர்களுடைய அந்த பண்பாட்டு கோலங்கள் என்று இங்கே வருகிற விருந்தினர்கள் மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய மக்களையும் கவரக்கூடிய ஒரு நிலமாக அது இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க சற்று நாங்கள் உங்களுடைய பக்கம் சென்று வரலாம் என்று நினைக்கிறேன். கண்டிப்பாக. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தஞ்சாவூரை பூர்வீகமாக கொண்டிருக்கக்கூடியவர், மலேசியாவிலே கல்வி கற்றிருக்கிறீர்கள், இப்பொழுது ஜெர்மன் நாட்டிலே வந்து வசித்து கொண்டு வாரீங்கள். இதை நாங்கள் கொஞ்சம் உங்களை பற்றி தெரிய மாற்றம், அதாவது தஞ்சாவூரில் பிறந்தது எனது தாயார், நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மலேசியா தான். பூர்வீகம் என்பது தஞ்சாவூர். ஓகே, சரி. இப்படி இருக்கு, உங்களுடைய கல்வித்துறை என்பது பொறியியல் துறையாக இருக்கு. ஆமாம், கணினி துறை தான் என்னுடைய துறை. நான் ஆரம்பித்த போது கல்வித்துறையில் இறங்கிய பொழுது எனக்கு அந்த காலகட்டத்தில் கணினி துறை அப்படிங்கிறது வளர்ச்சி கண்டு கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அப்போ நண்பர்கள் எல்லாம் சீனர்கள், ஏன்னா மலேசிய சூழல், மலேசிய நண்பர்கள் எல்லாம் சீனர்களாக இருக்கும்போது நிறைய அந்த தொடர்பாக பேசி கொண்டிருக்கும் போது கணினித்துறை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு ஆவல் வந்தது. அந்த காலகட்டத்தில் நான் ஆஸ்திரேலியாவுக்கு சென்று தான் எனது ஆரம்ப நிலை பேச்சுலர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நான் செய்தேன். அதிலிருந்து பிறகு என்னோட வாழ்க்கை தொழில் துறை அப்படிங்கிற தொழில் பகுதி அப்படிங்கிறது எனக்கு கணினி துறையிலேயே அமைந்து விட்டது. கணினி துறை, பிறகு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்து, பிறகு கணினி இயந்திர துறை, அந்த துறையில் என்னுடைய முதுகலை பட்டத்தை முடித்து, பிறகு கணினி வர்த்தக துறையில் வந்து என்னுடைய பிஹெச்டியை நான் செய்தேன், லண்டனில் செய்தேன். ஒரு கணினி சார்ந்திருக்கக்கூடிய துறையிலே நீங்கள் கல்வி கற்று தமிழ் மரபு, தமிழ் மரபு அறக்கட்டளை என்றெல்லாம் இந்த பயணம் அப்படி ஆரம்பித்தது. இது வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, தாய் வழி தொடர்புகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு அனுபவம் தான். எனது தாயார் தஞ்சாவூர்லேருந்து வந்தவங்க, அதனால் அவங்க இந்த சித்த மருத்துவம் அப்போ எழுத்து துறை அப்படின்னு இருந்ததுனால, பிறகு மலேசியாவுக்கு திருமணம் முடித்து அவங்க, ஏன்னா எங்கள் தந்தையாரெலாம் 3 ஜெனரேஷன் மலேசியாவில் இருந்தவர். அப்போ திருமணம் முடித்து அவங்க மலேசியாவுக்கு வந்த பிறகு அவங்க சும்மா இல்லை, வீட்டில் அவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக தன்னை வளர்த்து கொண்டார், ஒரு பத்திரிகையாளராக, பிறகு அரசியல் தளத்தில் இயங்கினார், சமூக தளத்தில் இயங்கினார். ஆக அந்த ஒரு அனுபவத்தில் எங்களுக்கு சின்ன பிள்ளையா குழந்தையாக இருக்கும்போதே நாங்கள் அவங்களுக்கு உதவியாளர்களாக பணியாற்றிய ஒரு வேலை இருக்கின்றது. பிறகு அம்மாவுடைய எழுத்துக்களை எல்லாம் வாசித்து நிறைய தமிழ் மொழி பரிச்சயம் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து வந்துவிட்டது. எனக்கும் எனது சகோதரி நாங்கள் 2 பேர் அந்த பழக்கம் வந்ததுனால அந்த தமிழ் மொழியை வந்து அதிலே அதிகமாக ஆவண அந்த ஒரு ஆர்வத்தை வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதிலே நம்ம அனுபவம் வந்துவிடுகிறது. ஆனால் அதற்கு பிறகு எனது முதுகலை பட்டம் வரும் வரைக்கும் நான் வந்து என்னுடைய செயல்பாடுகளில் வந்து தமிழுக்காக எதுவும் செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும் என்று எந்த ஒரு எண்ணமும் எனக்கு இருந்ததில்லை. ஏதோ அம்மா செய்தார்கள், அந்த வழியில் ஏதோ படித்து கொண்டு வருகின்றோம், தேவார பாடல்கள் பாடுவது, பிறகு வந்து சின்ன சின்ன கட்டுரைகள் எழுதுவது அப்படின்னு தான் இருந்தது. ஆனால் என்னுடைய முதுகலை கல்விக்காக நான் ஜெர்மனிக்கு வந்த பிறகு அங்குள்ள சூழலில் எப்படி ஆவணங்கள், எப்படி பழம் ஆவணங்கள்லாம் பாதுகாக்கப்படுகின்றன, எப்படி வந்து பழமையான பொருட்கள் அல்லது வரலாறு என்பது எப்படி ஆவணப்படுத்தப்படுகின்றது என்று தெரிந்த பிறகுதான் நான் ஒரு 3 ஆண்டுகள் தமிழகத்திற்கு அடிக்கடி வந்து இந்த ஆய்வுகளை மேற்கொண்டேன். தனிநபராக அந்த ஆய்வுகளை மேற்கொண்ட சமயத்தில் அப்போ தமிழ் மரபு அறக்கட்டளை என்பது அதுதான் தோன்ற ஆரம்பித்த காலம், நாங்கள் உருவாக்கினோம். அது பிறகு எனக்கு என்னுடைய அந்த ஆர்வம் என்பது ஐரோப்பிய ஆவணப்படுத்தலின் பேக்ரவுண்டில் தான் எனக்கு வந்து இதை நான் தொடங்குகிறேன். அந்த டெக்னாலஜி அவங்க எப்படி பயன்படுத்துகின்றார்கள், அது ஏன் என்பது அங்கேதான் என்னால் பார்க்க முடிந்தது. எதற்கு அது அவ்வளோ முக்கியமாக இருக்கின்றது அப்படின்னு தெரிந்த பிறகு நமக்கு தமிழுக்கு தேவையான விஷயங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு வளர்ச்சி வருகின்றது. ஆக நான் படித்த இந்த தொழில்நுட்ப கல்வி இந்த தமிழின் தேவை, தமிழை பாதுகாக்க வேண்டும் என்ற தேவையோடு இணைக்கிற பொழுது அது ரெண்டும் ஒன்றாகத்தான் பயணிக்கிறது. அதனால எனக்கு
எனக்கு வந்து இதை ரெண்டையும் பிரித்து பார்க்க முடியல. ஒரு வருமானத்திற்காகவும் நமது தேவையான செலவுகளுக்காகவும் அந்த தொழில் ஒன்று இருந்தாலும் நம்ம மனதிற்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு மன மகிழ்ச்சிக்கும் சமூகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்று பார்க்கும்பொழுதும் இந்த டெக்னாலஜியை கொண்டு நாம் எப்படி தமிழை ஆவணப்படுத்தலாம் அல்லது பாதுகாக்கலாம் என்ற சிந்தனையோடு அந்த பயணத்தை தொடங்குவதற்கு அது எனக்கு வழியாக அமைந்தது. உதவியாக இருக்கிறது. கல்வி என்பது அதை பிரயோகப்படுத்துவதில் இருக்கிறது. நீங்கள் அதை பிரயோகப்படுத்தி இரண்டையும் இரண்டாக பிரித்து விடாமல் இப்படி இருக்க இம்முறை இந்த பயணம், அதுவும் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பயணம் உங்களுடைய பணி தொடர்பானதா அல்லது சுற்றுலா சார்ந்த அமைந்திருக்கு? இது முற்றிலும் வந்து தமிழ் இலக்கிய அல்லது வரலாற்று இது இரண்டும் சேர்ந்த வகையில் அது தொடர்பான ஒரு நிகழ்வு தான். முத்தமிழ் நிகழ்ச்சி இன்று நடைபெறவிருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியில் நான் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருக்கின்றேன். அதற்கு பிறகு 2018 யாழ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் புஷ்பரத்னம் அவர்கள் தொல்லியல் மற்றும் வரலாற்றுத் துறையுடைய தலைவராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் அங்கு வந்திருந்த பொழுது தமிழ் மரபு அறக்கட்டளைக்கு ஒரு கிளை ஒன்றை தொடங்கி வைத்தார் 2018 ஆக அதன் தொடர்ச்சியாக. ஏன்னா இடைப்பட்ட காலத்தில் கொரோனா பாதிப்பு நிறைய வந்ததினால் நம்மால் பல ஆக்டிவிட்டிஸ் நடவடிக்கைகளை செய்ய முடியவில்லை. ஆனாலும் அன்று நம்ம தொடங்கிய அந்த வலைப்பக்கம் நிறைய தகவல்களோடு இப்பொழுது விரிவாக வளர்ந்திருக்கின்றது. ஆனால் மேலும் பல விஷயங்கள் ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இருப்பதால் இந்த முறை வரும்பொழுது அந்த முயற்சியை, அதாவது ஏற்கனவே தொடங்கப்பட்ட அந்த கிளையை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியோடு நாளை நாங்கள் சந்திக்கின்றோம். பல்கலைக்கழகத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒன்றும் ஏற்பாடாக இருக்கின்றது. ஆக இது மொழி சார்ந்த வரலாற்று சார்ந்த ஒரு பயணமாகவே இதை வடிவமைத்திருக்கின்றேன். கேட்டுக்கொண்டிருக்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் வரலாறு சார்ந்திருக்கக்கூடிய மொழி சார்ந்த இந்த ஆவணப்படுத்தல்கள் என்பது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. அதுவும் ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தவரைக்கும் அதனுடைய தேவை என்பது மிக அதிகமாக உணரப்படுகிறது. இப்படி இருக்க நீங்கள் 4 தரம் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். இந்த நிலத்தோடு உங்களுக்கு பரிச்சயம் நன்கு ஏற்பட்டிருக்கும் இப்படி நான் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி இருக்க இங்கே இருக்கக்கூடிய இந்த மரபியல் சார்ந்திருக்கக்கூடிய அடையாள சின்னங்கள் இவை தொடர்பான உங்களுடைய புரிதல் வந்து இப்படி இருக்கிறது. அதாவது எனக்கு அதிக வாசிப்பு என்பது நிறைய இருக்கின்றது. இப்போ இலங்கையுடைய வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது மகாவம்சம், சோழ வம்சம், இந்த புராண கதைகளின் அடிப்படையில் சில உண்மைகளை அதிலிருந்து நாம் தேடி எடுக்க முடிகின்றது. சில வரலாற்று உண்மைகளை அதுக்கு அந்த கதைகளுக்கு ஊடாக நம்ம தேடி எடுக்க முடிகின்றது. ஆனால் அவை மட்டும் நமக்கு தகவல்கள் அல்ல. நிறைய தகவல்களை வந்து டச்சு காலத்தில் பிரிட்டிஷ் அவங்களுடைய ஆவணங்களிலிருந்து பல தகவல்களை நம்மால் தேடி எடுக்க முடிகின்றது. அதாவது அவர்கள் இப்போ டச்சுக்காரர்கள் வந்த காலகட்டத்தில் வணிகம் எப்படி இருந்தது, போர்த்துகீசியர்கள் வந்து இருந்த காலத்தில் அவர்கள் எந்தெந்த பகுதியில் துறைமுகங்களில் அவங்க வந்து அவர்களுடைய தொடர்புகளை வைத்துக்கொண்டு வணிகத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். அந்த ஆவணங்களில் இருந்தும் அக்கால சூழல் அப்படிங்கிறது தெரியுது. இதெல்லாம் விட நமக்கு வரைபடம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதாவது இப்போ கார்டோகிராஃபி அப்படிங்கிற ஒரு ஏரியா. அந்த வரைபடம் அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்கா ஐரோப்பியர்களுடைய பங்களிப்பாக இருக்கு உலகத்துக்கு. அதில் வந்து இலங்கையுடைய வரைபடம், இலங்கையுடைய பழமையான வரைபடங்களை எல்லாம் பார்க்கும்போது அந்த பெயர்கள் எப்படி எல்லாம் அவை கூறப்பட்டன அப்படிங்கிற தகவல்கள்லாம் நமக்கு இந்த ஆங்கிலேயர்களுடைய ஐரோப்பியர்களோடு சொல்லலாம் ஐரோப்பியர்களுடைய இந்த ஆவணங்களில் நம்மால் கண்டுபிடிக்க முடிகின்றது. அதை இலக்கிய சான்றுகளோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு வகையில் ஒப்பிட்டு பார்க்கலாம். இன்னொரு வழியை பரப்பு இந்த மகாவம்சம், சூலவம்சத்தை பொறுத்தவரைக்கும் இவற்றிலே புனைவுகள் மிகைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு கருத்தும் இருக்கக்கூடிய வரலாற்றையும் நாங்கள் தேடுவோம். ஆமா, அதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சவால் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது அந்த கற்பனை கலந்த அந்த கதைகளுக்கு இடையே இருக்கின்ற சில விஷயங்களை நாம் பொறுக்கி அதை எடுத்து இந்த பாலில் கலந்த அந்த நீரில் இருக்கிற நீரை பிரித்து விட்டு பாலை மட்டும் எடுப்பது போல அந்த புராணத்து கதைகளில் இருக்கிற அந்த உண்மை வரலாற்றை எடுத்து இலக்கியங்களோடு நாம் ஒப்பிட்டு பார்த்து மேலும் கிடைக்கின்ற தொல்லியல் சான்றுகளோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இங்குதான் வந்து ஒரு, அதாவது நம்மை பொறுத்தவரை இப்போ ஐரோப்பாவில் இப்போ வந்து கிரேக்கத்திலேயோ அல்லது ரோமானிய பேரரசு காலத்திலேயோ இருந்த வரலாற்றை நம்மால் இன்றைக்கு மிக சுலபமாக கல்வெட்டு மற்றும் ஆவணங்களோடு ஒப்பிட்டு பார்த்து எடுத்துக்கொள்ள முடிகின்றது. ஆனால் நமக்கு இருக்கின்ற சவால் என்னவென்றால் தெளிவான ஒரு வரலாற்று ஆவண குறிப்பை நம்மால் தேடி எடுக்க முடியவில்லை. ஒவ்வொன்றுமே வந்து கிடைக்கின்ற சிறு சிறு விஷயங்களை வைத்துக்கொண்டுதான் நாம் விடுபட்ட புள்ளிகளை எல்லாம் இருக்கின்ற புள்ளிகளை எல்லாம் இணைத்து ஒரு கோடு போட வேண்டியிருக்கின்றது. அந்த வரலாற்றை வாசிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பாக நமக்கு இருக்கின்றது. அதில் எவ்வளவு தகவல்களை நாம் எடுக்க முடியுமோ அவ்வளவு தகவல்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இங்கே அகழாய்வுகள் எவ்வளவு நடந்திருக்கின்றன என்பதுதான் கேள்வி. இப்பொழுது பல்கலைக்கழகங்கள் இப்போ யாழ் முழுவதும் மட்டுமல்ல இலங்கை முழுவதும் நடத்தப்பட வேண்டிய பல அகழாய்வுகளின் வழியாக நமக்கு பல விஷயங்கள் நிச்சயமாக தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். அது தமிழின் தொன்மையை பற்றி நமக்கு விவரிப்பதாகவும் இருக்கும். பிறகு மன்னர்கள் காலத்து கல்வெட்டை காட்டும்பொழுது ஆகா இந்த காலகட்டத்தில் நிகழ்ந்த நிகழ்வு இதுதான், இப்போ தமிழ்நாட்டில் சொல்லப்படுகின்ற இந்த வரலாற்று நிகழ்வுக்கும் இங்கே நடக்கின்ற இந்த வரலாற்று நிகழ்வுக்கும் தொடர்பு இருக்கின்றது அப்படின்னு பார்த்து இந்த தொடர்புகளை வைத்து இலங்கைக்கான வரலாற்றை நாம் கட்டமைப்பதற்கு
இந்த தொடர் ஆய்வுகள் நிச்சயமாக நமக்கு உதவி செய்யும். ஆக இந்த தொடர் முயற்சியை வந்து நம்ம அடிக்கடி பேசிக்கொண்டும் இருக்க வேண்டும். ஏன்னா நமது சூழலில் நான் பார்க்குற ஒரு குறைபாடு என்னவென்றால், நாம் வந்து தம் பாடல்களையும் இந்த கலைப்பொருட்கள் கலை விஷயங்களும் அதிகமாக பேசுகின்ற அளவுக்கு வரலாற்று விஷயங்களை ரசித்து பேசுவது குறைவாக இருக்கின்றது. என்ன காரணம் நினைக்கிறீங்க இதற்கு? என்னை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ஒரு ஐரோப்பியர்கள் கொண்டிருக்கின்ற அந்த ஒரு ஒரு விதமான ஒரு ஆழமான ஈடுபாடு ஒன்று இருக்கு இல்லையா, அது நமக்கு மிகவும் குறைவாக இருக்கின்றது. அதோடு ஆவணப்படுத்துதலையும் நாம் வந்து மிகவும் குறைத்தே வைத்திருக்கின்றோம். நமது பல பல ஆவணங்களை பார்க்கும்பொழுது நமக்கு ஆவணப்படுத்துதல் என்பது நிகழவில்லை என்பது தெரியும். ஆனால் பொதுவாக சொல்லும்பொழுது என்ன சொல்வோம் என்றால், ஐரோப்பியர்கள் அதையெல்லாம் செதுத்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு சாதாரணமாக நம்ம சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போய்விடும். ஆனால் என்னுடைய தேடலில் பார்க்கும்பொழுது ஐரோப்பியர்கள் இங்கே நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சேகரித்து அவர்கள் நூலகங்களில் வைத்திருக்கின்றார்கள். இப்போ நமக்கு தேவையான விஷயங்கள் வேண்டுமென்றால் இப்போது உடனே நம்ம தேடி பார்க்க வேண்டுமென்றால் பிரிட்டிஷ் லைப்ரரிக்கு போகணும் அப்படி சென்றால், அல்லது வந்து நமக்கு டச்சு ஆம்ஸ்டர்டாமில் இருக்கிற அங்கே இருக்கின்ற ஆவண பாதுகாப்பங்கள் சென்றால், அல்லது டென்மார்க்கில் இருக்கின்ற ஆவண பாதுகாப்பங்கள் சென்றால் நமக்கு தேவையான ஆவணங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆக இங்கே தான் நமக்கு கேள்வி வருகின்றது. பொத்தாம் பொதுவாக நம்ம அப்படியே பேசிட்டு போகிற ஒரு பழக்கம் இருக்குது பார்த்தீங்களா. ஐரோப்பியர்கள் வந்தார்கள், திருடி கொண்டு போனார்கள், அவர்கள் அப்படியே மறைந்து விட்டார்கள், நமது வளங்கள் எல்லாம் போய்விட்டன அப்படின்னு அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றிக்கொண்டு அங்கே என்னென்ன ஆவணங்கள் இருக்கின்றன அவற்றை எடுத்து நமது வரலாற்றை நாம் மீண்டும் வாசித்து அவற்றை சரியாக புரிந்து கொண்டு நமக்கு முடிந்த தமிழ் மொழியில் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நாம் வழங்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது. நிச்சயமாக மிக முக்கியமான ஒரு கருத்தை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க. நாங்கள் பொதுவாக குறை கூறுவதை விடுத்து இருக்கக்கூடிய வளங்களை தேடி பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அது இந்த நிலத்துக்கு மிக பொருத்தம் என்று நான் நினைக்கிறேன். இது ஒரு புறம் இருக்கு. நீங்கள் இந்த தமிழ் மரபு அறக்கட்டளை மையத்தின் ஊடாக நீங்கள் இப்படியான ஆவணப்படுத்தல் செயற்பாடுகளை மேற்கொள்ளுகிற போது எப்படி அந்த சாத்திய பாடுகள் எந்த அளவுக்கு உணரக்கூடியதாக இருக்குது? உதாரணமாக நீங்கள் ஒரு ஓலைச்சோடியை தேடி பயணிப்பதாக இருந்தால் அங்கே சில சாதகமான கருத்துக்களும் இருக்கலாம், பாதகமான கருத்துக்களும் இருக்கலாம். ஒருவர் கூறுவார் நீங்கள் கொண்டு செல்லுங்கள் ஆவணப்படுத்துங்கள், இன்னொருவர் குறிப்பிடுவார் நீங்கள் இந்த சொத்துக்களை நீங்கள் எடுத்து செல்லுகிறீர்கள், இதை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள், இப்படியும் கருத்துக்கள் வரும். எப்படி இந்த சாதக பாதகங்கள்? இதில் வந்து பல பல வகையான பிரச்சனைகள் நான் வந்து சந்திச்சிருக்கிறேன். அதாவது ஒலிச்சுவடி நம்மை பொறுத்த வரைக்குமே நம்ம சூழலில் ஒலிச்சுவடிகள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒன்று புதையலை பற்றிய விஷயங்கள் இருக்கும்னு நினைக்கிறாங்க. அடுத்ததாக அவர்கள் வந்து மிகவும் அரிய மூலிகைகளை பற்றிய செய்திகள் அதில் இருக்கும். உலகத்தில் இதுவரைக்கும் தோன்றிய அல்லது தோன்றாமல் இருக்கின்ற இன்னும் தோன்றவிருக்கின்ற அனைத்து நோய்களுக்குமான மருந்தையும் நமது சித்தர்கள் கண்டுபிடித்து ஒளிச்சுவடிகள் எழுதி விட்டார்கள் அப்படின்னு ஒரு மாயை கற்பனையிலே இருக்கிறாங்க. இது தவிர அந்த நான் சொன்னது மாதிரி குடும்ப சொத்துக்கள் பற்றிய செய்திகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒளிச்சுவடிகள் அப்படிங்கிறது என்னன்னா, இப்பொழுது நாம் சாதாரணமாக தாட்கள் எழுதுகிறோம் இல்லையா, எதெல்லாம் எழுதுகிறோம், இப்போ வணிக விஷயத்தை பற்றி எழுதுகின்றோம், பிறகு ஓவியங்களை தேட்டுகின்றோம், பிறகு வந்து மருத்துவத்தை பற்றி இப்போ மாட்டுக்கான மருத்துவத்தை பற்றி சொல்கின்றோம், வீடு எப்படி கட்டுவது, எப்படி கப்பலை கட்டுவது, எப்படி இலக்கியங்கள் கதைகள் இதெல்லாம் எழுதுகிறோம் இல்லையா, சர்வசாதாரணமாக எழுதுகிறோம். இல்லை என்னோட டைரி தாள் எழுதுகிறோம். அதே போல தான் ஓலைச்சுவடியில் எல்லா விதமான விஷயங்களையும் எழுதி வைத்திருந்தார்கள். ஏன்னா அச்சு இயந்திரம் வரும் வரைக்கும் ஓலைச்சுவடி தான் நமக்கு எழுதுவதற்கான ஒரு மெட்டீரியலாக இருந்தது. இந்த புரிதல் நமக்கு முதல்ல வேணும். ஆக நம்ம பார்க்கிற ஓலைச்சுவடிகள் எல்லாமே இந்த வகையாராக்களை தான் வருது. வெவ்வேறு வகையான ஜோதிடம் என்பது ஓரளவு, பிறகு வந்து மருத்துவத்தை பற்றியோ, பிறகு இலக்கியத்தை பற்றியோ, ஒரு கதையை பற்றியோ, யாரோ ஒரு இனக்குழு தலைவரை பற்றியோ அல்லது ஒரு மயிலை பற்றியோ வெவ்வேறு விதமான விஷயங்கள் எல்லாம் இந்த ஓலைச்சுவடிகளை பல பல சிறு சிறு நூல்களாக நமக்கு கிடைக்கின்றன. இந்த கிடைக்கின்ற நூல்களை எல்லாம் நான் பார்க்கும்பொழுது இவை தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் பாதுகாக்கப்பட்டாலும் அயல் நாடுகளிலும் அவை பாதுகாக்கப்படுகின்றன. பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்க, இவர்கள் திருடிக்கொண்டு சென்றார்கள் அப்படிங்கிற ஒரு குறையை நம்ம எப்போதுமே வைக்கிறோம். ஐரோப்பியர்கள் இந்த பொருட்களை எல்லாம் இந்த ஓலைகளை திருடிக்கொண்டு சென்றார்கள் அப்படின்னு வைக்கிறோம். ஆனால் என்னுடைய ஆய்வுகளை பார்க்கும்போது, ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு 12-14 ஆண்டுகளாக ஐரோப்பிய தமிழியல் துறை அப்படிங்கிற வகையிலே நான் வந்து ஆய்வுகளை செய்து கொண்டு வருகின்றேன். எந்தெந்த பாதிரிமார்கள் வந்தார்கள், இங்கே தமிழ்நாட்டிற்கோ இலங்கைக்கோ வந்தார்கள், அவர்கள் கொண்டு சென்ற பொருட்கள் ஆவணங்கள் எங்கே இருக்கின்றன, எப்படி இருக்கின்றன அப்படிங்கிற விஷயங்களை நான் தொடர்ச்சியாக நான் ஆய்வு செய்து கொண்டே வருகின்றேன். உதாரணமாக இந்த லைடன் செப்பேடு, லைடன் செப்பேடு இந்தியாவிலிருந்து கொண்டு செல்லப்பட்டது, வழி வழியாக தொடர்ச்சியாக அது பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டு இப்போ லைடன் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி பல செப்பேடுகள் இருக்கின்றன, ஓலைச்சுவடிகளும் இருக்கின்றன. ஆக இந்த அனுபவத்தில் சொல்லும் பொழுது, இப்போ இங்கே தமிழ்நாட்டிலோ என்னுடைய அனுபவம் நேரடியாக தமிழ்நாட்டில் தான், சில ஓலைகளை பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு மிக சுலபமாக அனுமதி என்பது கிடைப்பதில்லை. அப்படியே பார்க்க சென்றாலும் அந்த ஓலைகள் இப்பொழுது ஏறக்குறைய பன்னா நூற்றாண்டு நூலகத்தில் நன்றாக பாதுகாக்கப்படுகின்றன. இதற்கு முன்பு பார்க்கும்போது மலையாக குவித்து கொட்டி வைக்கப்பட்டு சிதலமடைந்து உடைந்து அப்படி கிடைக்கின்ற சூழலில் பார்ப்போம். ஆனால் இதே ஓலைகள்
இப்போ ஐரோப்பாவில் இருக்கின்ற ஆவண பாதுகாப்பகங்களில் உதாரணமாக கோப்பன்ஹேகன் ராயல் லைப்ரரி ஆஃப் கோப்பன்ஹேகன் இல்லாட்டியும் இப்போ ஃப்ரான்ஸில் இருக்கின்ற பிப்ளியோதெக் நேஷனல் ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி இடத்துல அல்லது ஹால இன்ஸ்டிடியூட் இங்கெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் மிக மிக பத்திரமாக அவற்றை வைத்திருக்கின்றார்கள். ஆக இந்த ஓலைகள் எப்படி கொண்டு வரப்பட்டன என்று பார்த்தால் அவர்களுடைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஒரு விடோட்டேருந்து இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும், ஒரு விதவைகிட்ட இவ்வளோ காசு கொடுத்து இதை வாங்கணும். ஒரு சிலவற்றை பார்த்தால் அவர்கள் படி எடுத்திருக்கின்றார்கள். ஒரே ஓலை இப்போ சிவவாக்கியம் இருக்கின்றதெல்லாம் சிவவாக்கியத்தை பார்த்து அவர்கள் கையெழுத்தால் எழுதியிருக்கின்றார்கள். அடுத்தது பார்த்தோன்னா அவர்களே தமிழ் கற்று அவர்களே நூல்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். இப்போ உதாரணத்துக்கு சொல்லலாம், கத்தோலிக்க கிறிஸ்துவம் வச்சுப்போமே, புரொட்டஸ்டன்ட் ரிலிஜன், இந்த ரெண்டு கிறிஸ்துவத்துக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு அவர்கள் தமிழில் தான் அவர்கள் எழுத வேண்டிய ஒரு தேவை வருது. அப்போ அவர்கள் யாரை வைத்து எழுதினார்கள்? நம்ம நினைப்போம் ஏதாவது தமிழ் எழுத்தாளர்களை வைத்து எழுதியிருக்காங்க பொறுக்குன்னு, அப்படி இல்லை, அவர்களே எழுதியிருக்கின்றார்கள். வீரமாமுனிவர் தன் கைப்பட எழுதிய காகிதங்கள் நம்மால் பார்க்க முடிகின்றது. இப்போ சீகன்பால் அவர்கள் எழுதின ஓலைச்சுவடிகள், ஏராளமான ஓலைகள் நம்ம இப்போ கோப்பன்ஹேகனில் பார்க்க முடிகிறது. அவர்களுடைய டைரி அதை ஓலையில் எழுதியிருக்கிறாங்க. இன்றைக்கு ஆவணி 17ஆம் நாள், இன்றைக்கு நாங்கள் யாரை பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் செய்யப்பட்டன, இந்த மாதிரியான செய்திகளை அவங்க ஓலையில எழுதியிருக்கிறாங்க, தமிழ்ல எழுதியிருக்கிறாங்க, நாட்குறிப்பை போன்ற நாட்குறிப்பு. ஆக இந்த மாதிரியான ஆவணங்கள்லாம் இப்போ கோப்பன்ஹேகன்ல இருக்கு. பிறகு வந்து ஹாலில் இப்போ ஜெர்மனியில இருக்கு. பிரிட்டிஷ் லைப்ரரியில ஏராளமானவை இருக்கின்றன. இப்போ நான் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் அங்கே இலங்கையில், இலங்கை தமிழர்கள் நிறைய நண்பர்கள் அங்கே இருக்கிறாங்க. தமிழர்கள் இருக்கும்போது அவங்க நிகழ்ச்சிக்கு செல்லும்போது தான் நான் சொல்வது என்னவென்றால், நான் மட்டுமே வந்து ஆவணங்களை மின்னாக்கம் செய்கிறேன் என்பது இருக்கக்கூடாது. இங்கே வளர்கின்ற இளந்தலைமுறையினர், இங்கே பள்ளி கல்லூரிகளில் படிக்கின்ற, மொழியியல் துறையில் படிக்கின்ற உங்களது குழந்தைகள் இந்த மாதிரியான ஆவணங்களை எடுத்து அவற்றை மின்னாக்கம் செய்து வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து காட்ட வேண்டும். அந்த முயற்சிகளை நாம் இறங்க வேண்டும். இங்கே பாதுகாக்கப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் நாம் போய் பார்க்கவில்லை என்றால் அவற்றை பார்க்க யாருமே வருவதில்லை, வருவதற்கு இருக்கவும் மாட்டான். ஐரோப்பியர்கள் யாராவது ஒருவருக்கு தான் என்றைக்காவது ஒரு ஆர்வம் வரும். ஆக இப்படிப்பட்ட சூழல்ல நம்ம வந்து ஒளிச்சுவடிகளை எடுத்துக்கொண்டு வந்தோம் அப்படின்னு பொய் பிரச்சாரம் செய்கின்ற விஷயங்களை நான் அனுபவிச்சிருக்கிறேன். அப்போ ஒளிச்சுவடிகளை வெளியே கடத்தி கொண்டு செல்லவே முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு முறையுமே இதெல்லாம் வந்து என்டிக்ஸ்னு வரும், அதில் வந்து இப்போ கஸ்டம்ஸ் செக்கிங்னு இருக்கு, அதை நிச்சயமாக எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணிடும். அதனால அதில் நம்ம கொண்டு போகவே முடியாது. ஒரு நாட்டின் மரபுரிமை அப்படின்னு சொல்லும்போது அவற்றை நாம் கடத்தி செல்லவே முடியாது. அதனால் தவறாக பேசுபவர்கள்லாம் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும், இது அறியாமை. அப்படியெல்லாம் இப்போ நீங்கள் வந்து எப்படி இதை, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இங்கே வருகை தருகிறீர்கள், இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு உடைய பரப்பு உங்களுடைய கைகளுக்கு கிட்டுகிறது, இதை நீங்கள் ஒரு இலத்திரனியல் மயமான ஊடகத்தின் ஊடாக நீங்கள் பேண வேண்டுமாக இருந்தால் எப்படி அதை நீங்கள் பதிவு செய்ய? அதை அவர்கள் இருக்கின்ற, இப்போ நம்மளுடைய முயற்சி என்னென்னா யார் வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் இடத்திலே சென்று நேராக சென்று அதனை நம்ம செல்போனில், இப்போ நல்ல ஹை ரெசல்யூஷன் கேமரா இருக்கின்ற செல்போன் இருக்குது, அதிலே நம்ம வந்து அதை டிஜிட்டல் இமேஜாக எடுத்துடலாம். எடுத்துக்கொண்டு அதை மட்டுமே எடுத்துக்கொண்டு போய் செல்வது தான், அதை எடுத்துக்கொண்டு ஆய்வாளர்கள் கொடுத்து இதில் என்ன இருக்குன்னு பாருங்கள் என்று சொல்வது தான் நமது பணியை தவிர, இந்த ஆவணங்களை கையால் நாம் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும், எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்ற தேவையே இல்லை, அவசியமும் இல்லை. அதை பாதுகாக்க வேண்டிய பெரும் சிரமம் அது. ஒரு ஒவ்வொரு ஆவணங்களையும் நாம் பார்ப்பது என்றால் சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் ஒலைச்சுவடிகளை பார்த்தீங்கன்னா, அது சூடான இந்த தட்பவெப்ப சூழ்நிலையில் ஒவ்வொன்றும் இதை தொடும்போது அதில் பாக்டீரியா நிறைய இருக்கும், அது வந்து நிறைய கிருமிகளை பரப்பக்கூடிய விஷயமும் இருக்கு. ஆக இப்போ அயல் நாடுகளை பார்த்தோம்னா அது ஒவ்வொன்றையும் தூய்மைப்படுத்தி விட்டு அதன் தொடுவதற்கு கூட கிளவுஸ் கொடுப்பாங்க. ஆனால் நமக்கு இங்கே அந்த மாதிரியான சூழல் இருக்கின்றதா அப்படின்னா இருக்காது, பெரும்பாலும் இருக்காது, சில இடங்களில் இருக்கலாம். ஆக இப்படி இருக்கும் பொழுது நம்ம அவற்றை எடுத்துக்கொண்டு போகும்போது நமக்கு நாமே வந்து பிரச்சனையை ஏற்படுத்திக் கொள்கிறோம் அப்படின்னு தான் ஆகும். அதோட இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அந்த ஓலைகளை நம்ம நேராக கண்ணால் பார்ப்பதை விட அந்த டிஜிட்டல் வெர்ஷன் பார்க்கும்போது நம்மால் ஜூம் பண்ணி அதை பெரிதாக்கி பெரிதாக்கி அதில் இருக்க எழுத்துக்களை இன்னும் தெளிவாக வாசிக்க முடியும். ஆக இதெல்லாம் இருக்கிறதுனால எங்களுக்கு, ஆய்வாளர்களான எங்களுக்கு, அது டிஜிட்டல் காப்பியாக இருக்கிறதெல்லாம் வந்து பயன் இருக்கு. மக்கள்கிட்ட கொடுத்து, ஆய்வாளர்களுக்கு கொடுத்து அதை தொடர்ச்சியாக நீங்கள் வாசித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்வதற்கு. ஆக இதை எடுத்துக்கொண்டு போக செல்வதனால் எந்த ஒரு பயனும் இல்லை, பயனும் இல்லை. மிக முக்கியமான விடிய பரப்பு சொல்லியிருக்கிறீங்க. அதாவது இப்போ ஆவண பதிவாக்கம் அப்படின்னு பார்க்கும்போது இலங்கையில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தேவை இருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த வாய்ப்பில் வந்து நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். அது என்னவென்றால், கடந்த அதாவது நீண்ட காலமாக பல உலகின் பல நாடுகளுக்கு இலங்கையிலிருந்து மக்கள், தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்திருக்கின்றார்கள். ஆனால் குறிப்பாக கடந்த 40 ஆண்டுகள் காலகட்டம், 50 ஆண்டுகள் காலகட்டம் என்று பார்க்கும்பொழுது இந்த போர் சூழல் அப்படிலாம் வருகின்றதனால் இந்த காலகட்டத்தில் அவர்கள் புலம்பெயர்ந்த விஷயத்தை, அந்த வாழ்க்கை வரலாற்றை ஆவணப்படுத்த வேண்டிய தேவை அப்படிங்கிறது இருக்கின்றது. அதாவது உதாரணமாக பார்த்தோம்னா, இப்போ ஐரோப்பா அல்லது அமெரிக்காவில் பார்த்தோம்னா, இப்போ நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அவர்களுடைய ஆவணங்கள்லாம் பார்த்தோம்னா ஒளிப்பதிவுகளாக வைத்திருப்பாங்க. எப்படி வந்து ஒரு 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 கிராமத்தில் அவர்களோட வாழ்க்கை இருந்தது, பிறகு வந்து அவர்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வந்து மைக்ரேட் செய்யும் பொழுது எப்படி அந்த வாழ்க்கையின் மாற்றம் இருந்தது, எப்படி அவங்களுடைய பயணம் இருந்தது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவங்க ஆவணப்படுத்தியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதே போல தான் இப்போ வந்து பல நாடுகளுக்கு கப்பலில் ஐரோப்பியர்கள் பயணம் செய்து புதிய புதிய நிலங்களை கண்டுபிடித்ததாக சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் அவங்க ரெக்கார்ட்ஸாக நிறைய எழுதியிருக்கிறாங்க. ஆக இந்த மாதிரியான பதிவுகளை, இந்த புலம்பெயர்வு தொடர்பான பதிவுகளை நாம் இன்னும் செய்யலை, குறிப்பிடத்தக்க வகையில் செய்யலை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில பதிவுகள் இருக்கின்றன, உதிரிகளாக இருக்கிறது, நான் மேற்கொண்டு செய்யவும். ஆமாம், ஆனால் எப்படி செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் என்றால், இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு 60, 70, 80, 90 வயதுகள் இருக்கின்ற வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்தவர்கள், அவர்கள் இங்கிருந்து நிலத்திலிருந்து எப்படி புலம்பெயர்ந்தார்கள், அந்த காலகட்டத்தில் இந்த சூழல் எப்படி இருந்தது. இப்போ மணிப்பாய் என்று ஒரு ஊர் இருந்ததுன்னா, அவர்கள் புலம்பெயர்ந்த காலகட்டத்தில் மணிப்பாயின் தோற்றம் எப்படி இருந்தது, அதை ஒரு விவரிப்பு எப்படி இருந்தது. அவர்கள்ட்ட புகைப்படம் இருந்ததுன்னா அதெல்லாம் சில புகைப்படங்களை அவர்கள் ஆவணப்படுத்துவது, டிஜிட்டலைஸ் செய்வது, பிறகு அவங்க வாய்மொழியாகவே சொல்வது, அந்த சமயத்தில் யாரெல்லாம் முக்கியமானவர்களாக இருந்தார்கள், அங்கே நடந்த சில முக்கிய நிகழ்வுகள் என்ன, பிறகு நான் பயணம் செய்து வந்தபோது நான் கப்பலில் கடல் வழியாக வந்தேனா இல்லை நில வழியாக நடந்து வந்தேனா, எத்தனை நாட்கள் எனக்கு வந்து அந்த பயணம் வந்தது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஆவணப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இதற்கு வந்து இலங்கையில் இருப்பவர்களும் சரி, வெளிநாடுகளில் இருப்பவர்கள் தான் மிக முக்கியமாக கவனத்தில் கொண்டு இந்த முயற்சிகளை செய்ய வேண்டும். ஏனென்றால் இங்கிருந்து சென்று அவர்கள் அடுத்த தலைமுறை உருவாக்கி விட்டார்கள், அவர்களுடைய குழந்தைகள் வந்துவிட்டார்கள், அடுத்த குழந்தைகளும் உருவாகக்கூடிய காலங்கள் வந்துவிட்டன. அவர்களுக்கு எப்படி இந்த வரலாற்றை அவர்கள் சொல்லப் போகின்றார்கள்? இப்போ உலகளாவிய அளவில் இதை நாம் சேகரித்து வைக்க வேண்டும் என்றால் இந்த புலம்பெயர்வு பற்றிய ஆவணப்பதிவாக்கம் என்பது மிக தேவை. அந்த வகையில் இந்த ஆவணப்பதிவாக்கம் செய்வதற்கு ஏதாவது வழிமுறைகள் அல்லது நெறிமுறைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதன் தொழில்நுட்ப விஷயங்கள் அல்லது ஆவணப்படுத்த வேண்டிய கேட்டலாகிங், இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் அவர்களுக்கு வழங்குவதற்கு நிச்சயமாக நாங்கள் ஆவலுடன் இருக்கின்றோம். இந்த பணியில் உங்களோட யார் யார் எல்லாம் இணைஞ்சிருக்கீங்க? இப்பொழுது தமிழ் மரபாரக்கட்டை தொடங்கி உங்களுக்கு நிச்சயம் தெரியும், ஏறக்குறைய 20 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்போ இந்த மின்னாக்க பணிங்கிறது வந்து அதை தான் முக்கிய கொண்டு நாங்கள் தொடங்கினோம். ஆனால் இப்பொழுது படிப்படியாக தமிழ் மரபாரக்கட்டளை மிக விரிவாக வளர்ந்திருக்கின்றது. இந்த வளர்ச்சியில் பார்க்கும்போது தமிழ் மரபாரக்கட்டளை கல்வெட்டு பயிற்சி அப்படிங்கிற ஒன்றை வந்து ஆரம்பித்து ஏறக்குறைய ஒரு 4 ஆண்டுகளாக கல்வெட்டு பயிற்சிகளை வழங்குகின்றோம். தமிழி பயிற்சி இணையம் வழியாகவே உலகம் முழுவதும் இருந்து மக்கள் தமிழை படித்துக் கொள்ளலாம், வட்டெழுத்து படிக்கலாம், சோழர் கால எழுத்துக்களை படிக்கலாம், கிரந்த எழுத்துக்களை வாசிக்க பழகலாம் அப்படின்னு சில முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். இது வந்து இதன் வழியாக வரலாற்றை கொண்டு போய் சேர்ப்பதற்கு. அதற்கு பிறகு பதிப்பகம் என்ற ஒரு பகுதியை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். ஏனென்றால் வரலாற்றை நல்ல வரலாற்று ஆய்வறிஞர்களை கொண்டு நூல்களாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற வகையில், இப்பொழுது என்னுடைய உதாரணத்துக்கு ஒன்று சொல்கின்றனே, அதாவது இப்போ லைடன் நகருக்கு சென்று அங்கே இந்த லைடன் செப்பேடுகளை நேராக பார்த்து அதோட கனம், அதோடைய எழுத்து வடிவம், அது எப்படி ஆணைமங்கலம் என்று போடப்பட்டிருக்கின்ற இந்த எல்லா விஷயத்தையும் எடுத்து பதிவு செய்து ஒரு நூலாக ராஜராஜன் கொடை என்ற ஒரு நூல் ஒன்றை உருவாக்கியிருக்கின்றேன். ஆக இப்படி களப்பணிக்கு செல்கின்ற போது கிடைக்கின்ற விஷயங்களை வைத்து உண்மையான தரவுகளை கொண்டு நூல்களை உருவாக்கி இந்த பதிப்பகத்தின் வழியாக நாங்கள் வெளியிட்டு வருகின்றோம். முக்கியமான இன்னொன்னென்றால் அருங்காட்சியகங்கள் என்பது நமக்கு மிகுந்த தேவையாக இருக்கின்றது. நமது சமுதாயம் இப்போ தமிழ் சூழலை பார்க்கும்போது அருங்காட்சியகங்கள் அப்படிங்கிற ஒன்றை அது இருப்பதாகவே நாம் உணர்வதே இல்லை. ஆனால் அயல்நாடுகளில் பார்த்தோம் என்றால் அருங்காட்சியகங்கள் என்பது பல்கலைக்கழகங்களுக்கு ஒத்த வகையில் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. இப்பொழுது வார இறுதி நாட்களிலோ சாதாரண நாட்களிலோ நேரம் இருக்கும்போது பொதுமக்கள் சென்று ரசித்து காணக்கூடிய விஷயமாக அருங்காட்சியகங்கள் இருக்கின்றன. ஆக அதை மனதில் கொண்டு தமிழகத்திலும் சரி இலங்கையிலும் சரி அருங்காட்சியகங்கள் அதிகமாக உருவாக வேண்டும் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டு வருகின்றோம். அதற்காகவே நமக்கு அருங்காட்சியகங்கள் கண்காட்சி பிரிவு என்ற ஒரு பிரிவையும் நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். ஆக இப்படித்தான் எங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் வரலாற்றை பற்றி மாணவர்களுக்கு பொதுமக்களுக்கு எளிதாக அவர்களுக்கு இதை விளக்கி அவர்களுக்கு வரலாற்றில் ஒரு ஆர்வத்தை உருவாக்க வேண்டும் என்ற வகையிலும், அருங்காட்சியகங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு சமூகமாக இதனை மாற்ற வேண்டும், வரலாற்றை பற்றி ரசித்து பேசக்கூடிய ஒரு சமூகமாக இது வளர வேண்டும், அந்த வகையான நடவடிக்கைகள் கொண்டு சேர்ப்போம் என்றுதான் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் குறிப்பிட்டதை போன்று வரலாற்றை பற்றி ரசித்து பேசக்கூடிய ஒரு இளைய சமுதாயத்தை உருவாக்க வேண்டியது தேவை, அந்த தேவை உணரப்படுகிறது. ஆனால் நாங்கள் ஆரம்பத்திலும் இதை பற்றி பேசியிருந்தோம், இந்த வரலாற்று சார்ந்திருக்கக்கூடிய ஒளியப்பரப்புகளை பேசுகிற அந்த செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்லுகிற அந்த சமூகம் என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. இளையவர்கள் இவ்வாறு வரலாறு சார்ந்து நான் படிக்க போகிறேன் அல்லது தொழில் சார்ந்து நான் படிக்க போகிறேன்டா, ஏன் இதை படிக்கிறீங்கள், விஞ்ஞானத்துடைய பக்கம் போகலாமே, உங்களுக்கு நிறைய பணத்தை ஈட்டிக் கொள்ளலாம், இப்படி சொல்கிற பெற்றவர்களும் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் அவர்களையும் பிழை சொல்ல முடியாது, இந்த பொருளாதாரம் இப்படியான தேடல்களுக்கு அவர்கள் பிள்ளைகளை வழிபடுத்துகிறார்கள். ஆனால் அடையாளம் என்பது இழக்கப்படுகிற போது நிலத்தை இழப்பதற்கு சமனானது. ஆகவே இவ்வாறான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவது, இளைய பிள்ளைகளை இதன்பால் நாங்கள் ஈர்க்க செய்வதற்கு என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க? இது அதாவது இந்த கண்காட்சிகள் நம்ம சொல்லுவோம், அதாவது பள்ளிக்கூடத்திலேயே வந்து வரலாற்றை வந்து மிக சுவாரஸ்யமாக ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தணும். அப்படி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னா அவர்களுக்கு முதல்ல வரலாறு தெரியணும்.
இப்போ நமக்கு இருக்க மிகப்பெரிய குறையே ஆசிரியர்களுக்கு இவ்வளவு வரலாற்று விஷயங்கள் தெரிந்திருக்கின்றதா என்பதுதான். ஆக இந்த அதாவது அரசாங்கம் கொடுக்கின்ற வரலாற்று செய்திகளை விட தன்னார்வல்ல தொண்டுடைய நிறுவனங்களாக எங்களது நிறுவனங்கள் போன்ற பல நிறுவனங்கள் இப்போது உலகளாவிய அளவில் இருக்கின்றன. ஆக இந்த நிறுவனங்கள் வழங்குகின்ற பல்வேறு பாடங்கள் இப்போ நாங்கள் வழங்குகின்ற அனைத்துமே இணையத்தில் வந்து இலவசமாக இருக்குது. ஏற்கனவே ஒரு 700-800 வீடியோஸ் வைத்திருக்கின்றோம். யூடியூப் வீடியோஸே இருக்குது, சொற்பொழிவுகள், பிறகு நேரடியாக களத்துக்கு சென்று அங்கேயே பதிவு செய்யப்பட்ட, உதாரணமாக இங்கே கந்தரோடை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது இல்லையா இலங்கையில், அவர் கந்தரோடைன்னு ஒன்று இருக்கு. கந்தரோடைன்னு என்ன பல பேர் போயிருக்க கூட மாட்டாங்க. அதே பேராசிரியர் புஷ்பரத்னம் விளக்குவது போல ஒரு வீடியோ பதிவு. பிறகு இங்கே யாழ்ப்பாணத்திலிருந்து கண்ணகி வழிபாடுன்னு ஒன்று இருக்குது. எப்படி தமிழ்நாட்டில் இருந்த கண்ணகிக்கு எப்படி இங்கே வந்து கோயில் வந்தது சில பேர் கேட்கலாம். ஆனால் நிறைய பேர் அந்த வெறும் கண்ணகியை வழிபட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி போகாமல் ஏன் கண்ணகி வழிபாடு இங்கே நடக்கின்றது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள ஒரு சில கேள்விகள் கேட்கலாம் இல்லையா. அதற்கு ஒரு வீடியோ பதிவு பேராசிரியர் புஷ்பரத்னம் அவர்கள் வழங்கிய வீடியோ பதிவு எங்களது கலந்துரையாடல் போல ஒரு பதிவு ஒன்றை வைத்திருக்கின்றோம். ஆக இப்படி பல விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்களை ஆசிரியர்கள் முதலில் கேட்கலாம், கேட்டுக்கொண்டு தங்கள் மாணவர்களுக்கு அதனை அறிமுகப்படுத்தலாம், கதைகளாக சொல்லலாம். பிறகு ஒரு செஷன் பாடத்தில் வந்து ஒரு செஷன் வந்து ஒரு பேனல் மாதிரி வைத்து டிவியை வைச்சு டிவியில் அந்த யூடியூப் படங்களை வந்து காட்டும் பொழுது மாணவர்கள் ஆர்வத்தோடு ஏதோ பேசுகிறாங்களே, ஏதோ விஷயம் வருது, வெளியில் போகிற வெளியே பார்க்கின்ற விஷயங்கள் நமக்கு காட்சியில் வருது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு நிச்சயமாக பார்ப்பாங்க. அதே போய் வீட்டில் அவர்கள் பேசுவார்கள். ஆக அதில் வரியாக என்ன நடக்குதுன்னா இரண்டு விஷயங்கள் நடக்குது. ஒன்று, நமக்கு வந்து புராதன மரபுரியை சார்ந்த விஷயங்கள், சின்னங்கள் இந்த ஊரில் இருக்கின்றன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிறாங்க. இரண்டாவது, இவற்றை நாம் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற உணர்வு வருது. ஏன்னா பெரும்பாலான வேலைகளை பார்க்குற போது அந்த பொருட்கள் மேலே கீறி வைத்தல், கிறுக்கி வைத்தல், சிதைத்து வைத்தல், தங்களது தொலைபேசி எண்களை எழுதி வைத்தல் அப்படிங்கிற வேலைகள் நிறைய நடக்கிறத பார்க்குறோம் இந்த இடங்கள்லாம். ஆக மாணவர்களுக்கு, இளம் மாணவர்களுக்கு நம்ம சொன்னோன்னாக்கா அவர்கள் உணர்ந்த பிறகு அதை பாதுகாக்கிற வேகம் அவங்களுக்கு அதிகமாக வருது. இதை நான் நேரடியாக என்னோட சொற்பொழிவுகள்லேயே பார்த்துருக்குறேன். கல்லூரிகளில் பேசும்பொழுது, உரையாற்றும் போது அவங்க உடனே இறுதியில் அவங்களுக்கு எல்லாம் இந்த விஷயம் புரிந்த பிறகு நாங்கள் இனிமேல் பார்த்துக்கொள்வோம், இந்த மரபுரிமை சார்ந்த இடங்கள் சிதைவடையாமல் நாங்கள் பார்த்துக்கொள்வோம்னு அவர்கள் சொல்லக்கூடிய போது நமக்கு மனதிற்கு சந்தோஷமாக இருக்குது. ஆக நம்ம குழந்தைகளையே சிறுவர்களை குறை சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவர்களுக்கு விஷயத்தை சரியாக கொடுக்கின்றோமா, அவர்களுக்கு சரியாக தெளிவுபடுத்துகின்றோமா, அவர்கள் கையை பிடித்து அழகாக அழைத்து கொண்டு சென்று அவற்றை காட்டுகின்றோமா அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வீடியோ வழியில் காட்டுவது ஒன்று, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நேராக சென்று அழைத்து சென்று அங்கே சென்று அவர்களுக்கு ஒவ்வொன்றையும் விளக்கி காட்டும் பொழுது அவர்களுக்கு தங்கள் மொழி, தங்கள் வரலாறுங்கிறது என்னதான் நம்ம சொன்னாலும் தூரத்தில் அவர்கள் விலகி இருந்தாலும் நேராக பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிடிமானம் அப்படிங்கிறது அந்த பொருள் மேலே வந்துவிடும். இதை நம்ம வந்து இது எங்களுடைய பெருமை அப்படிங்கிற வகையில் அவங்களுக்கு ஒரு பெருமை வந்துவிடும். இதை தான் படிப்படியாக உருவாக்க வேண்டும். ஒரே நாளில் முடியாது, அது ஒரு மேஜிக் நம்ம செய்ய முடியாது. ஆனால் படிப்படியான செயல்பாடுகள் இதன் வழியாக செய்யணும். ஆக அது இளம் வயதுலேருந்து பள்ளியிலேருந்து தொடங்கி, ஏன்னா பெற்றோர்களுக்கு நிறைய தெரிய வாய்ப்பு இல்லை. ஆக ஆசிரியர்கள் கையில் நிறைய இருக்குது, இது இதுக்கான பொறுப்பு இருக்குது. வெறும் பாடத்தை, கணிதத்தை, அறிவியலை மட்டும் நம்ம போதித்தோம்னு இல்லாமல் வரலாற்றை நாம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது தான் அந்த பற்று, மண்ணின் மேல் இருக்கின்ற பற்று அப்படிங்கிறதும் மொழி மேல் இருக்கிற பற்றுங்கிறதும் ஆழமாக வரும். இதை கட்டாயமாக ஆசிரியர்கள் வந்து மிக மிக உறுதியாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக மிக முக்கியமான விடையப்பரப்பை நாங்கள் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். ஆசிரியர்களுடைய கைகளில் இருக்கிறது, அதே நேரத்திலே பெற்றவர்களும் இவை சார்ந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்த விளைகிற போது இப்படியான ஒரு சரியான புரிதலோடு எங்களுடைய சரியான வரலாற்று விடயங்களை தேடி பயணப்படலாம், எதிர்கால சந்ததியினுடைய வளமான வாழ்வையும் கட்டியமைத்து கொள்ளலாம். நாங்கள் தொடர்ச்சியாக உரையாடவிருப்போம், ஆனால் நேரத்தை கருத்திலே கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளப் போகிறோம். மிக்க நன்றி. உங்களுடைய இந்த பயண இடைவெளியிலே நீங்கள் இங்கே வருகை தந்து நிறைவான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. அகலங்க நிகழ்ச்சியினூடாக இணைந்திருந்தோம். இன்றைக்கு அகலங்க நிகழ்ச்சியிலே மிக முக்கியமாக இந்த மரபுரிமை அடையாள சின்னங்கள், அவற்றை பாதுகாப்பது தொடர்பாக பல்வேறு விடிய பரப்புகளை முனைவர் சுபாசினி அவர்களோடு உரையாடியிருந்தோம். இதே போன்று சமகாலத்துக்கு தேவையான இன்னும் ஒரு விடியப்பரப்போடும் அது சார்ந்திருக்கக்கூடிய ஆளுமையோடும் சந்திக்கின்ற வரையில் விடைபெற்றுக் கொள்கிறோம். சந்திக்கலாம் உறவுகளை.